ஆனா இப்போ உங்கள பத்தி நினைச்சா கூட என் கண்ணும் முகமும் தரையதான் பாக்குது. நிமிர முடியல, அவ்வளோ கோச்சமா இருக்கு. வெக்கம் வருது எனக்கு. ஏன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது என்கிட்ட நீ இப்படி ஆவ, உனக்கு ஒருத்தர் பத்தின நினைப்பு வந்துட்டு இருக்கோம், அவரை பார்க்க ஏங்குவ, பார்த்தா பேச்சு வராது, சும்மா ஒரு வார்த்தை அவர் குரல் மட்டும் கேட்டால் போதும்னு ஏங்குவான்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்று சிரிச்சிருப்பேன், இல்லைன்னா அடிச்சிருப்பேன். இப்போ ரெண்டும் முடியாது, ஏன்னா அது நிஜம். நான் ஏங்குறேன், ஒரு தடவை உங்கள் குரல் கேட்டால் போதும்னு ஏங்குறேன். உங்கள் மூச்சு காற்று படுற தூரத்தில் நிற்கணும்னு இருக்கு. ஃபோனில் பேசுனா பேச்சு வர மாட்டேங்குது. நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேதுகிட்ட இதுக்கு பதில் லெட்டர் எழுதி தந்து அனுப்புங்க. ஒன்று சொல்லணும், இன்னும் ஒன்றே ஒன்று. என் அப்பாவை தவிர எந்த ஆம்பளையும் என் மனசுக்குள்ளே நுழைஞ்சது கிடையாது. அவருக்கு அப்புறமா நான் விரும்புகிற முதல் ஆம்பளை, ஒரே ஒரு ஆம்பளை நீங்கள் தான். நீங்க மட்டும்தான். என் மனசுல இருந்து எழுதல, என் உசுருக்குள்ள இருந்து எழுதுறேன். இனி என் வாழ்க்கை உங்க கூட தான், உங்களுக்காக மட்டும்தான். ஐ ஐ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பாய். பெரிய தப்பு பண்ணிட்ட. அம்மாவை பத்தி யோசிக்காம நீ ரோஹினிட்ட பேசியிருக்கணும். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கணும். இப்ப பாரு எவ்வளவு பெரிய சிக்கல் இது.